நடுநாயகனாக ஒரு கூடிய என் பேர் தான் அர்ஜுனன். மண்ணெடுத்து துரத்த
ಸುತ್ತನೆ ನಿಮಗೆ ಕರಡೆ ಸುತ್ತ ಕೂಡ ಎಲ್ಲಪ್ಪ ಅವ್ರ ಆಚೆದೋ ಅರ್ಜುನ ಅರ್ಜುನ ಇವರ ಅರ್ಜುನ ಪಟ್ಟಿ ಬಂದ ಪಿನ್ನಾಡಿ ಅರ್ಜುನ ಅರ್ಜುನ ಯಾ ಸಾವರಿಗಾರ್ರೆ ಉಮ್ಮೀನೇ ಅರ್ಜುನ இந்த ஆண்டி வேஷம் இந்த தாசு வேஷம் இந்த சங்கம வேஷம் இந்த பரதேசி இந்த சன்னியாசி ஆனால அர்ஜுனன் இப்படி ஆண்டியாவது காரணம் என்ன தெரியுமா? காரணம் நிறைய இடங்க இருக்கு, சொன்னதான தெரியுங்க. என்ன காரணம் தெரியுமா? அந்த அரவ கொடு தாய் வயிற்றில் பிறந்து அறிந்த நாள் முதலாக அது முதல் இதுவரைக்கான வஞ்சனைகளை செய்து இந்திரவசிறந்த மாண்டவர்களை ஊதி சொக்கட்டான் ஆடி நாடு நகர நகரது செங்கோல் உப்பு செட்டி வரை உடலாம் இழந்த ராஜ்யத்தை மீண்டும் வருவதாக இருந்தார். இரு தினத்துக்கும் பொதுவாக வரக்கூடிய வில்லாசிரியர் பாண்டவர் 12 வருஷம் பாஷம் ஒரு வருடம் யாத பாஷம் இவர்தான் பாண்டவர் கண்ணுக்கு தெரியாமல் காலம் அளிக்க வேண்டும் என்று ராஜசபிலே வில்லாசிரியருடைய கட்டளை. அவர் வாத்தி சிறுமியை கொண்டு பாண்டவர் ராமர் சிவத்துக்கு வந்தோம். 8 ஆண்டு முடிந்தது. 9வது ராமர் சிவத்துக்கு வந்தோம். ராமர் சியானவர்களும் எம்பெருமான் பகவானுடைய கண்ணனுடைய வார்த்தையினாலும் அண்ணாவாகிய சாயா மன்னன் தர்மராஜனும் நல்வாக்கு என் குலத்திலே பிறந்த வேதவியாசருடைய நல்வாக்கு அன்னை பராசக்தியுடைய நல்வாக்கு காளியா தேவியுடைய நல்வாக்கு அனைவருடைய நல்வாக்கை பெற்று கைலங்கரியிலே சென்று எதிர்காலத்தில் பங்காளி ஜெயிக்க சிவன் கையில் இருக்கக்கூடிய பாசுபராசரம் பெற்று வந்தால் உங்கள் ஐவருக்கு நன்றி என்று அனைவரும் உரைக்க உண்மை. அப்படியே அனைவருடைய நல்வாக்கு பெற்று நான் தவணைக்கு வந்தேன். பகவான் என்ன சொன்னார்? அர்ஜுனா, நீங்க அர்ச்சனாபுரத்தில் இருந்து வனாந்திர வந்தது 12 வனம். இப்ப 8 ஆண்டு முடிந்து விட்டது. 9வது ராமரிசிவத்தில் இருக்கீங்க. ஆனா வெள்ளியங்கிரி போவதா இருந்தா 9வது ராமரிசிவனத்துல இருந்து அதுல இருந்து வடக்கே 12 வனம் தனி. ஆமா, 11 வனத்தை கடந்து 12வது தான் இந்திரநீலா வனம். அந்த இந்திரநீலா வனத்தை தான் சிவனை கோரி தவம் செய்வார்கள் பக்தர்கள். இப்படி தவம் செய்யும் போது ஒருவரனை பார்த்த கண் பிண்டை பரமா கங்காதரா திண்ணீரா யுகாதரா தராதரா என்று
சிவனுடைய மந்திரத்தை ஜெபித்து போனால் நிச்சயமாக உனக்கு வரப்பிரசாதம் கிடைக்கும் என்று பகவானுடைய நல்வாக்கை பெற்று ஒன்னாவது மோகினி வனம், இரண்டாவது நளினி வனம், மூன்றாவது மோகக்கண்ணி வனம், நான்காவது நாவக்கண்ணி வனம், அஞ்சாவது முண்டி வேட வனம், ஆறாவது வேங்கக்கண்ணி வனம், ஏழாவது ஏலக்கண்ணி வனம், எட்டாவது கண்டபிராண்ட வனம், ஒன்பதாவது ரதிமோகனி வனம், பத்தாவது பாலைவனம், பதினோராவது வெள்ளையானை வனம், பதினோரு வனத்தை நான் அனைவருக்கு நல்வாக்கு பெற்று சிவனுடைய மந்திரத்தை சொல்லிக்கொண்டு பதினோரு வனத்தை கடந்து விட்டேன். இப்போ இந்திரநீலாவனத்தில் தான் எல்லாம் தவம் செய்வாங்க. அப்ப இந்திரநீலாவனம் போலாமா?